இப்ப நாங்க புடிச்சிட்டு வந்த மீனை பாருங்க எவ்வளவு கிடக்குண்டு. இன்னைக்கு இந்த மீனை எடுத்து அவிச்சு கஞ்சி குடிக்க போறோம். கஞ்சி கிடக்கு காலையிலேயே பாருங்க. இது வந்து கல்வெட்டி. நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என் மாப்பிள்ளை கடலுக்கு போனாங்க. நேற்று நண்டுவலை விட்டாங்க, நெய் போய் பிடிச்சாங்க. அதில் வந்து கல்லுவெட்டி மீன். இது பேர் கொடுவா, சின்னது சின்னது. இதை காலையிலே வெட்டி அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதான் காலையிலேயே நான் இதை வெட்டி அவிச்சு கஞ்சிக்கு பிடிக்க போகிறேன். பழைய அரிசி
இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்குறோம் சட்டியை, அதில் எண்ணெயை ஊற்றிருக்கோம். நாங்கள் இன்றைக்கி புளியை ஊற்றி அவிக்க போகிறோம். வத்தல், வெந்தயம், மஞ்சப்பொடி, புளி, மீன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது நல்லா இருக்கும். நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டெய்லி காலையில் மீனோ நண்டோ ராளோ வந்தால் நாங்கள் தீயை மூட்டி சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் நாங்கள் இப்போ காலையில் என்ன செய்கிறோம், மீன் கிடந்துச்சு ஒரு மூணு மீன், அதை வெட்டி புளியை ஊற்றி அவிச்சு காலையிலேயே கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டுக்காரவங்களை எவ்வளவோ பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அவங்க பேசவே மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க ரொம்ப. யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டாங்க, வீட்டிலேயே அப்படி தான் இருப்பாங்க அமைதியாக. காலையிலேயே அவங்களுக்கு டிஃபன் வேணும்னு கேட்டால் காலையிலே மீன் கிடந்துச்சு அவிச்சோம், கஞ்சிக்கு ரெடி ஆகிருச்சு. நல்லா புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு, உண்மையிலேயேங்க என்னோடய கைப்பக்குவம் அப்படி இருக்குங்க அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு இப்படி காலையிலே கஞ்சிக்கு குடிச்சு பாருங்கள், கஞ்சிக்கு மீனுக்கு புளியை ஊற்றி அவிச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. யாருக்குமே இந்த டேஸ்ட்டு தெரியாது. இது அவிச்சு சாப்பிட்டு கஞ்சி குடித்தவங்க யாராக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அந்த புளி ஊற்று அவிச்சது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் எப்போ கஞ்சி சாப்பிட்டாலும் இப்படி தான் புளிஞ்சிக்கிட்டு படுத்தானே நல்லா புளிஞ்சிருவேன் கையில் வச்சு. அந்த சோத்து பருக்கையே இப்படி குழம்பு ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் மறக்காமல் இப்படி செஞ்சு பாருங்கள் காலையிலேயே கஞ்சியில். இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் பிடிச்சிட்டு வந்த மீன் தான் எங்களுக்கு அவியல். இன்றைக்கி அந்தளவு எங்களுக்கு பாடு கிடையாது, பாடு இல்லைனாலும் காலையிலே எங்களுக்கு ரொம்ப பசி கொடுத்துட்டு. பசி கொடுக்கினா கஞ்சியும் நம்ம கல்வெட்டி அதுக்கப்புறம் செங்கனியை வந்து அவிச்சாச்சு. அத்தெல்லாம் எப்படி சுட்டு இருக்குமா அந்த மீனை காட்டுங்க.
மீன் பாருங்க எப்படி வந்துருக்குன்னு. நல்லா புளியும் நல்லா ஊற்றிருக்கோமா, நல்லா கட்டியாகு. உண்மைக்கு செம்மையா இருக்குங்க இந்த புளி ஊற்றி அவிச்சது. இன்னைக்கு எப்பயுமே நாங்கள் அவிச்சு சாப்பிடுவோம். நல்ல புளியை நல்லா ஊற வச்சு சூப்பராக இருக்கு. மக்கள் வந்து வேற லெவல். வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. அப்படி நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பற்றியும் தூத்துக்குடி மீன் இருக்கும், அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.